பரவாயில்ல இல்லாமல் ஞானத்தை குறித்து போதித்துக் கொண்டு வந்தேன். சென்ற வாரத்தில் இருந்து குடும்பத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன். நிறைய காரியங்களை சொன்னேன், எப்படி தேவன் நமக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. தேவனே மனுஷனை உண்டாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை. ஒரு மனுஷன் பாதுகாப்பாக சரியாக இருக்கிறான், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறான். மற்ற தனிமையாக இருப்பது ஏதோ ஒரு மனுஷனுடைய மனுஷன் ஏற்படுத்திக் கொள்கிறது. தனிமையாக இருக்கலாம், பிரிந்து இருக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், இப்பெல்லாம் திட்டம் போடுறது மனுஷனுடைய ஐடியா. இது கடவுளுடைய ஐடியாவே கிடையாது. கடவுளுடைய ஐடியா மனுஷன் இணைந்து இருக்கணும். ஆணும் பெண்ணும், பெற்றோர்களும் பிள்ளைகளும், கணவனும் மனைவியும் எப்படி இணைந்து வாழணும் என்பது தேவனுடைய மாறாத திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி ஆகியாளர்களிருந்தே பார்க்கிறோம். முதல் மனுஷனுடைய வாழ்க்கையை அதை பார்க்க ஆரம்பிச்சோம். எப்படி மனிதனுக்கு தேவன் குடும்பம்ன்றதை வச்சுட்டார். ஞானம் என்பது என்னன்னா, கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள, கடவுளுடைய வழிகள் என்ன, எது கர்த்தர் மனுஷனுக்கு வெற்றி பெறுவதற்கு வைத்திருக்கிற வழி என்பதை கண்டுபிடித்து அதை வாழ்வதற்கு உதவி செய்வது தான் ஞானம். இப்போ கர்த்தர் மனுஷனுக்கு குடும்பம்ன்ற ஒரு பாதுகாப்பான ஒன்று உண்டாக்கிட்டார். ஏதே தோட்டத்தை விட குடும்பம்ன்ற ஒரு தோட்டம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை ஒரு தோட்டத்தை போல பார்த்தீங்கன்னா சரியாக விதைப்போம், சரியாக தேவையில்லாததை எடுத்து சுத்தம் பண்ணிடுவோம். நிறைய பேர் ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டா, ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதேன் தோட்டத்தை விட கடவுள் குடும்பத்துக்குன்னு ஒன்று வச்சிருக்கிற திட்டம், அந்த தோட்டத்தை போல உண்டாகி மனுஷன்கிட்ட அதை காட்டுறாங்க. உன் வாழ்க்கை கூட ஒரு தோட்டம் போல இருக்குது, அதை சரியாக சுத்தம் பண்ணிக்கணும், சரியாக விதைக்கணும். ஏன்னா தேவையில்லாததெல்லாம் பார்த்து வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்கறாங்க கூட பார்த்து வரும். தோட்டம்னா அப்படிதான் இருக்கும், சிலதெல்லாம் வரும், நாம் தான் பெருக்கி தள்ளணும். வேண்டாததெல்லாம் விளையும், நாம் அதை வேறோட குடிங்க எடுத்து எடுத்து கற்றுக்கணும். அதே போல் விதைக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி பண்படுத்தி எப்படி விதைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். வளர்ச்சி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முக்கியம். அது கனி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த கனிகள் எடுத்து எப்படி சாப்பிட்றது, எப்படி அதை இன்னும் அந்த கனிகளில் இருக்கிற விதைகள் எடுத்து திரும்பவும் விதைகள் ஆரம்பிக்கலாம். அப்போ நிறைய தோட்டத்தை போல ஏழை தோட்டத்தை போல குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரி பண்ணலாம். கர்த்தர் பார்க்கறது போல வாழ்க்கையை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் எல்லாரும் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 19 21 நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலைநிறுத்தும். இப்போ மனுஷனுக்கு இருக்கிற எண்ணங்கள் குறித்து வாசிக்கிறோம், அது அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனை அநேகம் இருக்கிறது. அது அதுதான் ஒரு வாசிக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அநேகமாக இருக்குதுன்னு சொல்லி அது நடக்குமா, அது நிலைநிறுத்துமா, அந்த இடத்துக்கு அந்த இடத்துல அதை பற்றி சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, அவங்க நிறைய எண்ணங்கள் இருக்குது, நிறைய ட்ரை பண்ணுறான், நிறைய ஆலோசனை இருக்குது. ஆனால் கர்த்தர் தருகிற யோசனை, கர்த்தர் தருகிற ஆலோசனை மனுஷனுடைய வாழ்க்கையில நிலைநிற்கும். இட் வில் பி எஸ்டாப்லிஷ் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அது நடக்கும், அது உறுதியாக வாழ்க்கையில் நடக்கும், அது உறுதியாக இருக்கும். இப்போ நிலைநிறுத்தக்கூடிய என்னன்னு கண்டுபிடிக்கும். குடும்பத்தை நிலைத்த செய்கிறது என்ன? நீதிமொழிகள் 24:3 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24:3 வாசிக்கிறோம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, எதை வச்சு கட்டலாம், வீடை கட்டலாம், ஒரு கட்டிடத்தை போல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்கு அறைகள் தான் இருக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு
அதெல்லாம் போடப்பட்டிருக்கிற ஒரு ஒரு கட்டிடத்தை போல வர்ணிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன தோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை சரி பண்ணிடலாம்னு சொன்னேன். ஏன்னா அப்பதான் நம்ம கவனமா எதை எப்போ பெருக்கணுமோ பெருக்கணும். சில வீட்டுக்கு போனா அப்படியே இருக்க பாருங்க, ஊருக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன ஊருக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். வீடு வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வீட்டு ஊர்லயே இல்லாத மாதிரி இருப்பாங்க வீடு. ஆனா இதெல்லாம் சிதறி எல்லாம் ரொம்ப கோலமா கிடக்கும். எங்க போய் பார்த்தீங்க, இங்கதான் இருக்கிறேன் நான். அந்த மாதிரி ஆகிடும், இங்கதான் இருக்கிறாங்க, எல்லாரும் குப்பையாக இருக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் சரி பண்றது இல்லை. ஒரு தோட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரி பண்ணிடலாம். வேறு சொல்லு, ஒரு கட்டிடம் போல இருக்குது, ஒரு வீடு போல இருக்குது. அப்ப அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு வீடு போல இருக்குது, அது கட்டப்படுகிறது போல இருக்குது. நம்ம எல்லாம் கட்டிடத்தை கட்டியிருக்கிறோம், ஆனா வீடு கூட குடும்ப வாழ்க்கை கூட ஒரு கட்டிடத்தை கூட கட்டப்படுகிறது. அதுக்கு ஞானம் தேவை. மூன்றாவது வருஷம் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்ப அது நிலைநிறுத்தப்படணும். அசைக்கப்பட்ட ஒன்று கிடையாது, அசைக்கப்பட விடக்கூடாது. அப்ப அசைக்கப்பட விடக்கூடாதுன்னா எதுல அஸ்திமாரம் போட்டா, எந்த அஸ்திமாரம் போட்டா அசைக்கப்படாதோ அதுல போடணும். நிறைய பேருடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்த சைடு காத்து வச்சா இப்படி அசை, இந்த சைடு அசையும். ஆனா வேறு சொல்லுது, அசையாத ஒரு வீடு இருக்குது. அது தேவனுடைய வார்த்தையின் மேல் அஸ்திமாரம் போடுகிற வாழ்க்கை. அது கூட காற்று மலை அடிக்கும், அது வராதுன்னு சொல்லல. வேணும் மத்திய ஏழாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், பெருக்காற்று வந்தாலும் பெருமழை சுரிந்தாலும் அது மேல் வந்து மோதினாலும் அது நிற்குமா? ஏன் நிற்கும்னா, அது கர்த்தருடைய வார்த்தை என்னும் கண்மலையின் மேலே அஸ்திமாரம் போடப்பட்டிருக்கு. நிலைநிறுத்த பண்ணணும் குடும்ப வாழ்க்கையை. மூன்றாவது நான்காவது வசனத்தை வாசிக்கிறோம், அருமையான அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அருமையும் இனிமையும் சொல்லியிருக்குது. குடும்பத்துக்கு தேவையான சமாதானம், குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு, இதெல்லாம் குடும்பத்தில் எப்படி உருவாகுதுன்னா, இந்த ஞானம் விவேகம் அறிவு இதெல்லாம் ஒரே காரியத்தை தான் இருக்குது. கர்த்தர் தருகிற ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை தருகிற அறிவு, இதை வைத்து நம்ம வாழ்க்கையை கட்டுவது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் அப்படி கட்டுறது இல்லை. பாருங்க, போன வாரம் ரெண்டாவது ஆறுதல் சொன்னேன், எங்களுக்கே சொல்லுவேன், கல்யாணத்துக்காக கொஞ்சம் அவசரப்படாது. அப்படி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து கல்யாணத்தை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ போயிட்டு அது கண்டுபிடிக்க வேதத்தை திறந்து பாருங்க. கல்யாணத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, கல்யாணம் பண்ணவங்க என்னெல்லாம் பின்பற்றினாங்க, வெற்றிகரமாக கல்யாணம் பண்ணவங்கலாம் யார், அவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 75 வயசு 100 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் தன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து, பிள்ளை இல்லாத காலத்தில் கூட தன் மனைவியோடு வாழ்ந்து பிள்ளையை பெற்று எடுக்கிறான். எப்படி அவங்களாம் வெற்றியாக வாழ்ந்தான் ஏதோ சொல்லுது, அவர்களை நோக்கி பாருங்கள். அப்போ நாம் எல்லாம் வேதத்தை எடுத்து பார்க்கணும், யார் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, யார் எப்படிலாம் அந்த குடும்பத்தில் வெற்றியாக வாழணும், தோற்று போனவங்களை வாழ்ந்துக்கிறாங்க. ஒருவேளை உங்கள் குடும்ப உறவினர்கள் வேறு நண்பர்கள் ஒருவேளை வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், அவங்க சொல்லி வச்சிருக்கலாம் கல்யாணம் பண்ணிடாது. ஆனால் அந்த கல்யாணத்தை குறித்து வெற்றி பெற்றவர்கள் போய் கேட்க, தோற்று போனவர்கள் போய் கேட்காதீங்க. தோற்று போனவங்க கேட்டீங்கன்னா நீங்க தப்பு, ஒரு பூர்ண வீட்டை வழி கேட்கறது போல. அவங்ககிட்ட வழி கேட்டால் அவங்ககிட்ட தெரியும், அனுபவிக்காதவங்கிட்ட கேட்கிறது. ஆகவே அனுபவிக்காத ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அவன் எப்படி சொல்லுவான் டேஸ்ட் தான் என்ன, அவன் டேஸ்ட் பார்த்ததெல்லாம் கஷ்டமோ கஷ்டமோ குழப்பமோ தான். ஆனா வேதத்துல திருமணத்தை குறிச்சு அந்த திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருமணத்துக்கு போய் அந்த திருமணத்துல தண்ணீரை காட்டரசமா மாத்தி காட்டுறாரு. குடும்பத்துல கசப்பான நிலைமை உண்டானால், டேஸ்டே இல்லாத நிலைமை உண்டானால், அது கர்த்தரால டேஸ்டா மாத்த முடியும். அது கர்த்தரால இனிமை உள்ளதா, ருசி உள்ளதா, முன்னே இருந்த டேஸ்டை விட நல்ல ருசியை கர்த்தரால தர முடியும். அவர் அந்த திருமணத்தில் அற்புதம் செய்தது மூலமா தண்ணீரை மாற்ற முடியும் கர்த்தத்தில் வரலாறு. அவர் தண்ணீரை மாற்றுறதுக்காக வரல, அது அவருடைய நோக்கம் இல்லை. ஆனால் அந்த தண்ணீரை மாற்றுறது மூலமா ஒரு காரியத்தை எல்லா குடும்பத்துக்கும் சொல்ல விரும்புகிறார்கள். ஒருவேளை டேஸ்டாக இருக்கிற வாழ்க்கை அதை இயேசுவால டேஸ்ட் ஆக்க முடியும், அது ருசி உள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவத்தை கடவுளால் உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் குடும்பம், அப்படிப்பட்ட ஒன்றை தான் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல வைத்திருக்கிறான். இதுல நுழையணும், இதுல வாழணும்,
இதை விட்டு போகவே கூடாது. அப்ப தேவன் பார்க்கிறது போல குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப முக்கியம். இயேசு உலகத்துக்கு வந்திருக்கிறார், எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து மத்திய இருப்பாங்க, 19 மணி காலத்துவாங்க. இப்ப மனுஷனா வந்திருக்கிறார், இயேசு ஒரு மனுஷன், அவர் தேவனா இருந்தா இப்ப மனுஷன் சாயல வந்திருக்கிறார். இப்ப மனுஷன், இப்ப மனுஷனுடைய ஒரு மனுஷனுக்கு ஒரு பெற்றோர் பிள்ளையா பிறந்திருக்கிறார். இப்போ தேவாதி தேவன் மண் குலத்துல அவதரித்திருக்கிறார், மனுஷன் அவதரித்திருக்கிறார். எதுக்காக இதை வலியுறுத்திருக்கிறனா, கடவுள் மனுஷனா வரணும்னு சொல்லி உலகத்தார் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, கடவுள் அங்க இருக்கிறார், கடவுள் தான் கடந்தவர், அவர் கடந்திருக்கிறார், அங்க இருக்கிறார். அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது. அவர் கடவுள், கடவுள் வார்த்தையா என்னன்னா இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மீ, அவர் என்ன விட்டு தூரமா இருக்கிறவர், அவர் கடந்திருக்கிறார், அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, உண்டாக்கிட்டாரு, இதெல்லாம் வெற்றி போயிட்டார், அவ்வளவுதான், ஆனா கடந்திருக்கிறார் அவரு, அவருக்கு என்ன பத்தி தெரியாது. இந்த மாதிரி ஒரு உணர்வு நிறைய இருக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு கூட இருக்கு. அதனாலதான் கேட்கிறாங்க, பைபிளே வாசி பாத்தீங்கன்னா இருக்கு, ஏன் அமைதியா இருக்கு, ஏன் தூரமா இருக்கு, ஏன் கேளாதவரை போல இருக்கு. சபை போகும்போது முதல்ல முகத்தை கழுவிட்டு
நினைச்சிட்டு இல்ல, முகத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு கையில ஒரு சின்ன வாட்டர் நல்ல கையில தண்ணி எடுத்துட்டு வந்து தூக்குறவங்க சொல்லிடுறேன். எடுத்து தெளிச்சுட்டு நான் ஒண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டேன். எடுத்து தெளிச்சுட்டு போய் காது விட்டு கேளு, இல்ல தூக்க வருதா, தூங்கிட்டு ரெண்டாவது ஆரம்பிப்பான் இல்லைங்களா. நல்லா படுத்து தூங்கிட்டு நல்லா உழைத்து போராட்டத்துக்கு தூங்கிட்டு கரெக்டா 8:30 போகுது. அப்படியே முடியலையா சோம்பேறி சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே முடியலையா ஈவினிங் ஆராதனை இருந்து பாருங்க. அது போக வாங்க, ஏன்னா நீ வர்ற நேரத்தை வீணடிச்சுட்டு போக கூடாது. வந்து கொஞ்சம் உட்காந்து செவி கொடுத்து கேட்டு போகணும். நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஜெபம் மட்டும் வருது, தூக்குறவங்க மட்டும் என் கண்ணு முன்னாடி போறாங்க. ஆனா தூக்குறவங்க மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி தெரியும். மற்ற எல்லாரும் கேட்கறவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுக்கிறேன். தூங்குறவங்க மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி அப்படியே கிளாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். யாரா இருக்கும் தெரியாது, பார்த்துக்கோ. எதிர்ப்பு கேட்குறீங்க, ஏன்னா மனுஷனா வந்த பிறகு இன்னொரு சம்பவம் சொல்ற பாருங்க. நியாயத்திற்கு நாள் இல்லை, கர்த்தருடைய வருகை வந்து அந்த வருகையில மண்புலம் எடுக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிற்கப்பட்டு கர்த்தருடைய நியாயத்திற்கு முன்ன வந்து நிற்பார்கள். வருது கர்த்தர் வருவதற்கு முன்னாடி ஒரே பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு ஜனங்களுக்குள்ள. ஒரு போதை சொன்னார், விளக்கும் போது ரொம்ப கேட்கும் போது உண்மையிலே ஒரு அர்த்தம் உண்டாங்க. அவர் சொன்னாரு, ஒரே சத்தமா பர்வத்துல ஒரே சத்தமா நியாயத்திற்கு நடக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு ஜனங்கள் எல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட தெரியும், அவர்கிட்ட தெரியும், இவங்க என்ன தெரியும், அவருக்கு பிள்ளை இருந்தா தெரியும், அவருக்கு குடும்பம் இருந்தா தெரியும், அவருக்கு மனுஷனா இருந்தா தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே பேச்சா. ஏன்னா நியாய தீர்க்க போற ஒரு பர்வத்துக்கு நினைக்கும் ஒரே சத்தம். அப்போ ஒரு தேவத்தை சொன்னாங்க, எல்லாரும் அமைதியா இருந்து நியாயம் தீர்க்கிறவர் வந்துட்டார், நியாயாதிபதி வந்துட்டார். வந்தா எல்லாரும் வாயும் அடைய எல்லாரும் வாயும் அப்படியே இவ்வளவு நேரம் குழம்பிட்டு குறை சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கடவுள் கோபமா இருந்தவங்க எல்லாரும் வாய் அடிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து வேற யாரும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா வந்து போனது. அவரை பார்க்கும் போது இவங்களால ஒண்ணுமே பேச முடியலையா, நிறைய பேசினாங்களா, மனைவி ஒருத்தர் இருந்தாங்களா, கணவன் ஒருத்தர் இருந்தா, பிள்ளையும் ஒருத்தர் இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், குடும்பம் ஒன்று இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவரே வந்துட்டு உடனே ஒருத்தர் அவருக்கு எதுவும் பேச முடியல. உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் உலகத்தில் கொண்டாடுவார். இன்னும் அவர் 2 மாசம் கழிச்சு அதை கொண்டாட போறோம். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் வந்தார் என்பது ரொம்ப முக்கியம்னா, அவர் வந்ததுனால மனுஷனா வந்ததுனால இப்ப என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன். இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் அவர் என்ன சொல்ல போறாருன்றதை புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கலாம். பத்தை 19 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பெரிய பகுதி, அந்த தயவுசெய்து நோட் கூட வேறு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா மனுஷனா வந்துட்டு பேச போறார். தேவனாக இருந்து எதுவுமே எழுதி கொடுத்துருக்கிறார். முதலில் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாக இருந்து தேவ ஆவியினால் ஏறி எழுதி கொடுக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. ஆனா இது தேவனே முன்ன வந்து எத்தனையோ குடும்பங்களுக்கு முன்ன நின்று தம்முடைய திருவாய் ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனானது பேசினாரு, ஓகே அவர் தேவனானது சொன்னார், ஓகே. ஆனா மனுஷனானது பேசுறாரு, அது இன்னும் ரொம்ப ஆழமா கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். வாசிக்கும் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, ஏன்னா மனுஷனை பத்தி தான் சொல்லுவார், இதெல்லாம் சொல்லிட்ட பின்பு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை அவரை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினான். இந்த 2வது வசனத்தை மனதில் வச்சுட்டு வரலாறு போவோம். அப்பொழுது பரிசேயன் அவரை சோதிக்க வேண்டும் என்ற அவரிடத்தில் வந்து, புருஷன் நாளும் தன் மனைவி எந்த முகாந்திரத்து நாளாகியும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதீத்தமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமிஷம் புருஷனானவன் தன் தகப்படி தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா?
இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் நினைக்காதிருக்க கடவுள் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியானால் தங்குதன் சீட்டை கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசேயை கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தை நீக்க மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இல்லை. ஆகலால் எவனாயிலும் தன் மனைவியை மனைவி வேசித்தனம் செய்ததை நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவரை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர் அவர்களை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் வேலைக்கு சொல்றவன் மன்னிப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறார்கள். தெல்லாம் கணக்க இன்னொரு வசனத்தை கேட்டுக்காக வரும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். மன்னிப்பு எதை பண்ணுதுன்னா சேர்க்கிறது. மன்னிப்பு பிரிந்தவர்களை சேர்க்கிறது. மன்னிப்பு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது. மன்னிப்பு அநேக குழப்பங்களை அநேக பழைய காரியங்கள் நம்மை காயப்படுத்தின காரியங்களை எல்லாம் மறக்க செய்து முன்னேறிவாறு செய்கிறது. மன்னிப்பை பற்றி பேசுறவங்க பின்னாடி வந்துட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி போனார். வெளிப்படுத்தணும் நிறைய வெறுப்புகள் உள்ள வச்சிருக்கோம். அதை மட்டும் தான் வெளிப்படுத்தணும். என்னைக்கு இவைகள் சரியாகுதோ
சந்தோஷமாக இருக்கிறார். லூக்கா ஒரு நாலாம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஏன் ஊழியம் செய்ய வந்த, என்ன செய்ய வந்தேன்னு சொல்லுவார். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்ப போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து இயேசு ஊழியம் செய்ய வந்ததை குறித்து சொல்றார். கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அனுப்பினார், இருதயம் ஒரு குண்டவர்களை குணமாக்கும்படி அனுப்பினார் சொல்றார்.